சென்னை அயப்பாக்கத்தில் வளர்ப்பு நாய் கடித்ததில் சிறுமி காயமடைந்திருக்கிறார். நெஞ்சை பதற வைக்கும் இந்த காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு செய்தியாளர் மூர்த்தி இணைகிறார். மூர்த்தி, என்ன நடந்தது? சென்னை அயப்பாக்கத்தில் சிறுமி ஒருவரை வளர்ப்பு நாய் கடித்து இழுக்கும் அந்த கொடூரமான நெஞ்சை பதவதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி ஒன்று வெளியாகி இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை அருகே அயப்பாக்கம் சத்திய தெருவை சேர்ந்தவர் சீனிவாசன், இவரது மகள் ரஷீதா. இந்த பெண் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதே பகுதியில் வேறு ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியிருந்திருக்கிறார். இந்த நிலையில கடந்த 2 தினங்களுக்கு முன்பு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செய்த அந்த பலகாரங்களை பழைய வீட்டு உரிமையாளரிடம் கொண்டு போய் கொடுத்து விட்டு வர சொல்லி தன்னுடைய மகளை ரஷீதாவை அனுப்பியிருக்கிறார் சீனிவாசன். ரஷீதா தனது பழைய வீட்டு உரிமையாளரிடம் கொண்டு போயிட்டு பலகாரங்களை கொடுத்து விட்டு திரும்பும் போது வாசலில் இருந்த வளர்ப்பு நாய் ஒன்று ரஷீதாவை கையை பிடித்து கடித்து, சிறுமியின் கையில் இருக்கக்கூடிய கடித்து இழுத்து அந்த கையில் இருக்கக்கூடிய விரலை கடித்து இழுக்கும் காட்சி அந்த பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்படுத்திருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த நாயை அடித்து விரட்டி இருக்கிறார்கள், ஆனால் முடியவில்லை. திரும்பவும் அந்த சிறுமியை கதறி மீட்டு அந்த சிறுமியை கதறி இருக்கிறார்கள். அந்த சிறுமியை மீட்டு சிகிச்சைக்காக பக்கத்தில் இருக்கிறவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். தற்போது அந்த சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே அப்பகுதியில் அந்த வளர்ப்பு நாயை முறையாக கட்டி போடுவதில்லை என்றும் அந்த நாய் சாலையில் சுற்றித் திரிவது ஏற்கனவே சிலரை கடித்திருப்பதாகவும் பலர் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற வளர்ப்பு நாய்களை வளர்க்கிறவர்கள் இதனுடன் இதே போன்று பல இடங்களில் நாயினுடைய கொடுமை, தெரு நாய்களின் கொடுமை, வளர்ப்பு நாயினுடைய கொடுமை அந்த பகுதியில் இருந்து வருவதாக பலர் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு மேலாகிலும் அந்த நாய் வளர்ப்பவர்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.